Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. புனித நல்பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். புனித நல்பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம் என்றும் மகிழ்ந்திடுவோம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம் என்றும் மகிழ்ந்திடுவோம். புனித நல்பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணரசில் நாம் மிக பெரியவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல கடவுளுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதனை இன்றைய இறைவார்த்தை வெளிப்பாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கட்டளையை பின்பற்றினார், கடவுளுடைய வார்த்தையை அனுதினமும் வாழ்வாக்கினார். அவரை நாம் முன்மாதிரியாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே அவரை போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக, அவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக, அதன் வழியாய் நாம் கடவுளுடைய திருவுளத்தை, ஆண்டவருடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டுமெனவும், விண்ணரசில் கடவுளுடைய பார்வையில் மிக பெரியவர்களாக வாழ வேண்டிய, உயர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தினை இறைவன் நமக்கு தந்திட வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழுதயத்தோடு எங்களை உமக்கற்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில்
நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆமே. முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை வார்த்தைகள் 1-5-9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது, இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரைப்போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாய் இருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண் கம்பளி போல் பனியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உரைப்பனியை தூவுகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரேயலுக்கு தம் நியமங்களையும்
நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17-19 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்முடைய பிள்ளைகள் குறிப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே அரசு பொதுத் தேர்வுக்காக தங்களையே தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து இன்னும் தேர்வெல்லாம் வந்து எழுதி கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் வந்து பல்வேறு விதங்களில் தங்களையே தயாரிப்பாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு சப்ஜெக்டு அல்லது ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு சில பேர் வந்து அப்படியே பாயிண்ட் பாயிண்டாக எழுதி எடுத்து என்ன செய்வாங்க, தங்களை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னும் ஒரு சில பேர் அப்படியே அந்த கேள்வியை அப்படியே மொத்தமாக மரணம் செய்யக்கூடிய ஒரு நிலை. இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் நல்லா படித்தவங்க யாரோ அவங்கள்ட்ட போயிட்டு அந்த பாயிண்ட்டு மெயின் அந்த முக்கியமான அந்த கருவை மட்டும் கேட்டு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா தேர்வுக்கு போவாங்க, எழுதுவாங்க. நல்லா படித்தவர்களை விட இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகமான மதிப்பெண்களை பெற்று அவங்க வந்து ரொம்ப ஒரு வளமான வாழ்வை தங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடைவார்கள். அப்போது இன்றைக்கு வாசிக்க வேண்டிய செய்தி வாசகம், இன்றைக்கு அந்த வாசகத்தை நாம் வந்து படிக்கிறப்ப நமக்கு ஒரு முரண்பாடு இருப்பது போல் நமக்கு வந்து தோணலாம். அது என்ன அப்படின்னா, இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த செய்தி வாசகத்தில் சொல்கிறாரு, நான் வந்து திருச்சட்டங்களையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம், மாறாக அவற்றை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு நற்செய்தி வாசகத்தில் எடுத்துரைக்கிறார். ஏன் இப்படி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் குறிப்பாக மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள்,
இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா, இயேசுவின் மீது பொறாமைப்படக்கூடிய மக்களாக பிள்ளைகளாக இவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஏன், இவர் வந்து அவருடைய இஷ்டத்துக்கு ஏற்றாறு போல, விருப்பத்திற்கு ஏற்றாறு போல சட்டங்களை எல்லாம் வந்து மீறுகிறார், சட்டங்களை எல்லாம் தன்னுடைய வசதிக்கு ஏற்றாறு போல வளைத்து கொள்கிறார் என்பது அவர்களுடைய ஒரு பார்வை, அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த இறைவார்த்தை நாம் வந்து படித்தோம் அப்படின்னா, ஆழமாக உள்ளூரப்பை நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறைவார்த்தை வந்து எங்கு ஒருபோதும் அழிக்கலை, கடவுளுடைய கட்டளைகளை வந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீறவில்லை என்பது தான் நமக்கு வந்து புலப்படும். இப்போ உதாரணமாக இந்த கடவுளுடைய கட்டளைகளை அல்லது கடவுளுடைய வார்த்தைகளை வந்து நம்ம யாருடைய பார்வையில் பார்க்கணும், அதுதான் நமக்கு வந்து முக்கியம். நாம் நம்முடைய மனித அடிப்படையில், மனித பார்வையில் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கடவுளுடைய கட்டளைகளை பார்க்கக்கூடாது, கடவுளுடைய வார்த்தையை நாம் வந்து பார்க்கக்கூடாது. மாறாக இயேசுவனுடைய பார்வையில், இயேசுவனுடைய மனநிலையில் நாம் கடவுளுடைய கட்டளைகளையும் கடவுளுடைய வார்த்தையையும் நாம் பார்க்க வேண்டும். இயேசுவின் மனநிலையில் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கணும் என்பதைத்தான் இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். இப்போ உதாரணமாக எப்படி ஒரு குடும்பத்தில் தந்தை இருப்பாங்க, மகனுக்கு யார் முதன்மையான எதிரி அப்படின்னா அப்பாவாக தான் இருக்க முடியும். ஒரு 15 வயது அல்லது 18 வயது வருகின்ற பொழுது அப்பா வந்து தன்னுடைய மகனை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துவார், இப்படி ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா கட்டுப்படுத்துவார், கொஞ்சம் கெடுபடியாக வந்து இருப்பார். உடனே மகன் அம்மாட்ட சொல்லுவான், அம்மா அந்த ஆள்கிட்ட சொல்லுமா அடி வாங்கிற போகிறாரு, ரொம்ப ஓவராக போகிறாரு அப்படின்னு சொல்லி மகன் வந்து அப்பாவை ஒரு எதிரியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இந்த மகனுக்கு வந்து வயது வந்துடும், வயது வந்து திருமணம் பண்ணுவார், அப்போ அவருக்கு வந்து அந்த மகனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ குழந்தை பிறக்கிறப்ப அந்த மகனை வந்து என்ன செய்வார் அப்படின்னா, ரொம்ப ஒரு கெடுபடியாக ஒரு கட்டுக்கோப்போடு அங்கே வந்து வளர்ப்பார், ஒழுக்கங்களை நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போது தன்னுடைய மகன் அல்லது தனக்கு ஒரு மகன் பிறக்கிறப்ப தான் தன்னுடைய அப்பாவை அவர் வந்து நினைவு கூர்வார். அப்போது இந்த இறைவார்த்தையை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய அடிப்படையில் நாம் வந்து புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் நம்ம வந்து பலவீனமானவர்கள், ஒரு வரம்புக்கு உட்பட்ட பிள்ளைகளாக நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, பல நேரங்களில் வந்து நம்முடைய வசதிக்கு ஏற்றார் போல கட்டளைகளை நாம் வந்து வளைத்து கொள்கின்றோம், நம்முடைய வசதிக்கு ஏற்றாறு போல ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நாம் வந்து பயன்படுத்தி கொள்கிறோம், மேற்கோள் காட்டுகிறோம். அப்போது நம்முடைய வாழ்வையும் வந்து நம்முடைய வசதிக்கு ஏற்றாறு போல் அமைத்து கொண்டு நம்முடைய அந்த வாழ்வோடு தொடர்புடைய இறை வார்த்தைகளை நாம் வந்து அப்படி பிடித்து கொண்டு நாம் அதை வந்து நியாயம் பேசுவோம். அப்படி நம்முடைய வாழ்க்கை வந்து இருந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இன்றைய நாளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். இப்போ பாருங்கள், விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 20 நம்ம வந்து பார்க்குறோம், கடவுள் அங்கே வந்து 10 கட்டளைகளை அங்கே வந்து கொடுக்குறார். இப்போ யூத சமய தலைவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த 10 கட்டளைகளை வந்து 613 சட்டங்களாக அவர்கள் வந்து உருவாக்கி கொள்கிறார்கள். இப்போ இந்த 613 சட்டங்களையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சாதாரண சாமானிய மக்கள் மீது அவர்கள் வந்து திணிக்கிறார்கள். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல, தங்களுடைய வசத்திற்கு ஏற்றாறு போல இந்த சட்டங்களை வந்து அவர்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, அந்த சட்டங்களுக்கு தேவையான விளக்கங்களை அவர்கள் வந்து கொடுக்கிறார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 10 கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவராகவே இருக்கிறார். இந்த 613 சட்டங்களும் தேவையில்லை, 10 கட்டளைகளும் நமக்கு வந்து தேவையில்லை, 2 கட்டளைகளில் அதை வந்து உள்ளடக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறைவார்த்தை 36 முதல் 40 வரையில் நாம் வந்து பார்க்குறோம். அங்கே திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவிட்ட வந்து கேட்குறாரு, அதுவும் சோதிக்கும் நோக்கிட கேட்குறாரு, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாரு, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை அப்படிங்கிறார். அதற்கப்புறம் சொல்கிறாரு, நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை.
இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த வாசகங்கள் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திருச்சட்டு நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளிக்கிறார். அப்போ பாருங்க, 10 கட்டளைகள் அங்கே வந்து பழைய ஏற்பாட்டில் நாம் வந்து பார்க்குறோம். விடுதலை பெண்ண புத்தகம் அதிகாரம் 20 நாம் வந்து பார்க்குறோம். இது வந்து 613 சட்டங்களாக இயேசுவினுடைய காலத்தில் வந்து இருக்கிறது. இப்போ ஏசாண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இதை வந்து சுருக்கி இந்த 10 கட்டளைகளை, அதே போல் யூத சமயத்தவர்கள் கொண்டு வந்த இந்த 613 சட்டங்களை, 2 கட்டளைகளை வந்து உள்ளடக்குகிறார். அப்போ திருச்சட்ட நூல்கள், இறைவாக்கு நூல்கள் அனைத்திற்கும் வந்து இந்த 2 கட்டளைகள் அடிப்படையாக இருக்கின்றன, அமைகின்றன என்பதை வந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 10 கட்டளைகள், இந்த முதல் 3 கட்டளைகள் வந்து கடவுளை மையப்படுத்தி ஒன்றாக இருக்கிறது. அதுதான் இங்கே வந்து மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 22, இறைவார்த்தை 36 மற்றும் 37 நான் வந்து பார்க்குறோம். அப்போது முழு மனதோட, முழு ஆற்றலோட, முழு அறிவோட உன் ஆண்டவராகிய கடவுளை அன்பு செலுத்து. அப்போ ஆண்டவரை அன்பு செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவருடைய திருநாட்களை நாம் வந்து பரிசுத்தமாக அனுசரிப்போம். அதே போல் கடவுளுடைய பெயரால், கடவுளுடைய பெயரை நாம் வந்து வீணாக பயன்படுத்த மாட்டோம், வேறு கடவுளை நாம் வந்து நாடி செல்ல மாட்டோம் என்பது தான் அங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 2 கட்டளைகளில், முதன்மையான கட்டளைகளில் அந்த 10 கட்டளைகளில் முதல் 3 கட்டளைகளை அங்கே வந்து சுருக்கி நமக்கு வந்து மிக அழகாக ஒரு விளக்கத்தை நமக்கு வந்து கொடுக்குறான். அந்த மற்ற 7 கட்டளைகளை நம்ம வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரே கட்டளையாக அந்த 2 கட்டளைகளில் நமக்கு வந்து கொடுக்கிறார். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக. அப்போ நான் என்னை முழுமையாக அன்பு செஞ்சேன் அப்படின்னா அடுத்தவனை நான் வந்து முழுமையாக அன்பு செய்வேன், பொறாமப்பட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், அடுத்தவருடைய பொருள் மீது ஆசைப்பட மாட்டேன், அடுத்தவருடைய மனைவி மீது அல்லது அடுத்தவருடைய கணவன் மீது நான் வந்து விருப்பம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிக அழகாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 10 கட்டளைகளை அங்கு சுருக்கி 2 கட்டளைகளில் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போது வெறுமனே பொதுவாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை நம்ம வந்து மேலோட்டமாக படித்தோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு புதிய சிந்தனைகளை, ஒரு புதிய கருத்துக்களை கொடுக்கிறாரோ என்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய சிந்தனைகளை, புதிய கருத்துக்களை கொடுக்கலை, மாறாக அதை இரத்தின சுருக்கமாக 2 கட்டளைகள் நமக்கு வந்து உள்ளடக்கி கொடுக்கிறார். அதற்கு வந்து நமக்கு வந்து ஒரு விளக்கத்தை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே கட்டளையாக ஒரு புதிய கட்டளை நமக்கு வந்து கொடுக்கிறார். நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, யோவான் நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தை 34, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக அங்கு ஒரு புதிய கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். அப்போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் என்ன செய்யலை அப்படின்னா, அங்கு தன்னுடைய கட்டளைகளை அல்லது கடவுளுடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை ஒருபோதும் மீறவில்லை. ஆனால் இந்த மறைநூல் அறிஞர்கள், இந்த தலைமை குருக்கள் இவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசு வந்து தன்னுடைய வசதிக்கு ஏற்றாறு போல இவர் வந்து கட்டளைகளை வந்து வளைத்து கொள்கிறார், பயன்படுத்தி கொள்கிறார், இறை வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அவர் மீது ஒரு விமர்சன பார்வையை அங்கு வந்து கொடுக்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு ஆண்டவர் இந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவராகவே இருக்கிறார். பாருங்க, அந்த சிலுவை அடியில், சிலுவையில் அங்கே வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே தன்னுடைய உயிர் மூச்சை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பதை நாம் வந்து பார்க்குறோம். அப்போ எல்லாம் நிறைவேறிற்று. அப்போ கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றி இருக்கிறார். அப்போது தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு, என்னுடைய பணி என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அவர் மிக அழகாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை வந்து
பின்பற்றக்கூடியவராக ஆண்டவருடைய சட்டங்களை வந்து வாழ்வாக்கக்கூடியவராக அவர் வந்து இருந்திருக்கிறார். அவர் எந்த இடத்துலையும் ஒரு மனித அடிப்படையில் இயேசுவை பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் அவர் கடவுளுடைய கட்டளையை மீறியதில்லை, மாறாக அவர் வந்து அன்பு செய்திருக்கிறார். அதே போல் உடல் நலமற்றவர்களுக்கு வந்து நோய்களை சுகம் கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். தீய சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டவருக்கு வந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதே போல் கல்வாரி மலையில் தன்னை காரி உமிழ்ந்தவர்களுக்காக, தன்னை காட்டி கொடுத்தவர்களுக்காக, தன்னை மறுதளித்தவர்களுக்காக அவங்க வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு அவர்களுக்காக ஜபம் செய்கிறார், அவர்களை அன்பு செய்கிறார். அப்போது இந்த கடவுளுடைய கட்டளை 10 கட்டளையை இங்கே 2 கட்டளையாக கொடுத்த கடவுள், அப்புறம் புதிய கட்டளையை கொடுத்த கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா மிக அழகாக கடவுளுடைய சட்டங்களை, கடவுளுடைய வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடியவராகவே இருக்கிறார். இதை இந்த ஒரு பின்னணியில் தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல கடவுளுக்காக, கடவுளுடைய வார்த்தைக்காக, கடவுளுடைய சட்டங்களுக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய மனநிலையில், நம்முடைய பார்வையில் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பார்க்கக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக இயேசுவின் மனநிலையில், இயேசுவின் பார்வையில் நாம் ஆண்டவருடைய சட்டங்களை, அதே போல் அவருடைய வார்த்தையை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் வந்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வந்து பார்க்குறோம், அதாவது என்ன அப்படின்னா கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து கற்பிக்கிறவர் அவர் வந்து விண்ணரசில் மிகப்பெரியவர் என கருதப்படுவார். அதை கடைபிடிக்காதவங்க, அதை கடைபிடிக்காமல் கற்பிக்கிறவங்க விண்ணரசில் சிறியவர் என கருதப்படுவார்கள். அப்போ இந்த மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கடவுளுடைய கட்டளையை முறையாக பின்பற்றலை, ஆண்டவருடைய வார்த்தையை முறையாக வாழ்வாக்கலை. அதனால் இயேசுவினுடைய பார்வையில், கடவுளுடைய பார்வையில் அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சிறியவர்களாக கருதப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய கட்டளைகளை அல்லது கடவுளுடைய வார்த்தைகளை எப்படிப்பட்ட மனநிலையில் பார்க்கிறோம்? பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல வெளியில் ஒன்று பேசி உள்ளுக்குள்ளே ஒரு மாறுபட்ட, ஒரு முரண்பாடான வாழ்வை நாம் வந்து வாழ முயற்சிக்கின்றோமா, அல்லது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவருடைய வார்த்தையை முறையாக வாழ்வாக்கி விண்ணரசில் மிக பெரியவராக வாழ நாம் வந்து முயற்சிக்கிறோமா? இதுதான் இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பாருங்க, யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 24 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ நாம் வந்து கடவுளுக்கு பலன் கொடுக்கணும், கடவுளுடைய பார்வையில் வந்து மிக பெரியவர்களாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய சுயநலத்தை, நம்முடைய பார்வைகளை அங்கு வந்து திணிக்கக்கூடாது. மாறாக இயேசுவின் மனநிலையை, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறப்ப, ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை பின்பற்றுகின்ற பொழுது நாம் வந்து செயல்படுத்தணும், வாழ்வாக்கணும். அப்படி வாழ்வாக்குவதற்கு நம்முடைய மனித திறமைகள், மனித அறிவு ஒரு காலம் நமக்கு உதவாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த கோதுமை மணி எப்படி மண்ணில் விழுந்து பலன் கொடுக்கிறதோ அதே போல் நம்முடைய சுயத்தை நாம் வந்து இழக்க வேண்டும், நம்முடைய ஆணவத்தை நாம் வந்து இழக்க வேண்டும், நம்முடைய தற்பெருமையை நாம் வந்து இழக்க வேண்டும், நம்முடைய அறிவினை, நம்முடைய மேற்றின்மையை, நம்முடைய திறமைகள் அனைத்தும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளுக்கு முன்பாக நம்ம வந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதை என்னுடைய அறிவினால் உம்முடைய இறை வார்த்தையை நான் வந்து புரிந்து கொள்ளக்கூடாது, உம்முடைய கட்டளைகளை நான் வந்து செயல்படுத்தக்கூடாது, மாறாக உம்முடைய வல்லமையினால், உம்முடைய தூண்டுதலினால் இறை வார்த்தையை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நான் வாழ்வாக்க வேண்டும், உம்முடைய பார்வையில் மிக பெரியவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மையே இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம்.
கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உறவில் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும். சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இபலி பொருள்களோடு உமக்களின் மன்றாட்டுகளையும் ஏற்றருளவுமை வேண்டுகின்றோ. உம்மறை நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்றவான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவேயும் உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருடத்தும் ஒருவரும் காத்து முடிவில்லாம் வாழ்வழிப்பதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று நம் ஆண்டவர் கூறியிருக்கிறார். இதோ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வழியாக நற்கருணை கொண்டாட்டம் வழியாக நம்மை சந்தித்து கொண்டே இருக்கிறார். நம்மை மறவாமல் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த கடவுளிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை மறவாதவரே, என்றும் என்னை நினைப்பவரே, இதோ இந்த நேரத்திலே ஒரே குடும்பமாக எங்களுடைய துதிகண மகிமைகளையும் எங்களுடைய ஆராதனைகளையும் எங்களுடைய புகழ்ச்சிகளையும் உமக்கு செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பக்தியோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகளே.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இதோ தன்னுடைய வாக்குறுதியை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறான். நாம் துன்பங்களை சந்தித்தாலும், அவமானங்களை சந்தித்தாலும், ஏளனங்களை சந்தித்தாலும், நெருக்கடியான வேளையில் நாம் நின்றாலும் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. இதோ நம்மை தாங்கி பிடிப்பவராக, நம்மை சுமப்பவராக இருக்கிறார். இந்த ஆண்டவரிடத்திலே இயேசுவே, தெய்வமே, என்னை மறவாதவரே, இதோ இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறேன், என் வாழ்வை உருமாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆம் ஆண்டவரே, இதோ நீர் என்னோடு இருக்கிறேன், என்னோடு பயணிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய உடனிருப்பை ஆண்டவரே நான் உணர்ந்து வாழ, எனக்கு தேவையான வல்லமையும், எனக்கு தேவையான வழிகாட்டுதலையும், ஆவியானவருடைய தூண்டுதலையும் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய உடனிருப்பிற்காக நன்றி செலுத்தி நம்மையே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஜபமும் வீணாகோமா, உறக்கமில்லாதவர்கள் உன்னை விட்டொழியோமா, உன் ஆசை விசுவாசம் ஜபமும் வீணாகோமா, உறக்கமில்லாதவர்கள் உன்னை விட்டொழியோ. அன்பின் பரலோக பிதாவே, ஒருபோதும் என்னை மறவாதவரே என்று நினைப்பவரே, இதோ இந்த நாளிலும் உடைய வார்த்தை வழியாக, நற்கருணை கொண்டாட்டம் வழியாக நீர் எங்களை சந்தித்த கிருபைக்காய், எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுத்த கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, உம்மை போல் நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்க, நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு தேவையான ஆவியானவருடைய அபிஷேகத்தையும், இறை வார்த்தையை புரிந்து கொள்ள ஆவியானவருடைய ஞானத்தையும் தூண்டுதலையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்தருளும்படியாய் மன்றாடுகிறோம். உலகத்தின் பார்வையில் அல்ல, உம்முடைய பார்வையில் நாங்கள் மிகப்பெரியவர்களாக வாழ இயேசுவே, தெய்வமே, நீர் எங்களோடு இருக்கும்படியாய், எங்களுக்கு வழிநடத்தும்படியாய் இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பாண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்திற்காக, குடும்ப பொருளாதார தேவைகளுக்காக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள், நாங்கள் செய்யக்கூடிய தொழில்கள், நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், செல்லக்கூடிய இடங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பாண்டவரே, இது நாங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே உம்முடைய சாயலை நாங்கள் காண, உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் நிறைவேற்ற, உம்முடைய சட்டங்களை நாங்கள் செயல்படுத்த
ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான உடனிருப்பை தாரும், வல்லமையை தாரும், பொறுமையை தாரும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை, விட்டு கொடுத்து வாழ வேண்டிய அந்த ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு நிரம்ப தந்தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக, எங்கள் குடும்பத்தில் உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. அன்று எவ்வாறு ஆவியானுடைய பிரசன்னம் தண்ணீரும் அசைவாடிக்கொண்டிருந்ததோ, அதே போல ஆவியானுடைய பிரசன்னம் எங்களுடைய குடும்பத்தின் மீதும், நாங்கள் வசிக்கின்ற வீட்டின் மீதும் ஆண்டவரே, எங்களுடைய பயணங்களுக்கு முன்னும் பின்னும் இடமூலமாயிருந்து, விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் தீங்கு அனைத்திலிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் எங்களை பாதுகாப்பதாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊற்றமளிக்கும் இந்நகவிருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்தும் அது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் வளனாரே, அடைக்கலம் தந்து ஆதரியே. அகிலம் போற்றும் வளனாரே, அடைக்கலம் தந்து ஆதரியே. தரணி வாழும் மாந்தர்க்கு தனையனை காத்த மாமுனியே. தரணி வாழும் மாந்தர்க்கு தனையனை காத்த மாமுனியே. அகிலம் போற்றும் வளனாரே, அடைக்கலம் தந்து ஆதரியே. அகிலம் போற்றும் வளனாரே, அடைக்கலம் தந்து ஆதரியே. ஆண்டவரின் அடிமை என கூறி நின்ற அன்னை மரியாளின் துணையானாய். ஆண்டவரின் அடிமை என கூறி நின்ற அன்னை மரியாளின் துணையானாய். இறைவனின் திட்டத்திலே இணைந்திருந்தாய். இறைவனின் திட்டத்திலே இணைந்திருந்தாய். என்றும் அவருக்கே பணிந்திருந்தாய். என்றும் அவருக்கே பணிந்திருந்தாய். அகிலம் போற்றும் வளனாரே, அடைக்கலம் தந்து ஆதரியே. அகிலம் போற்றும் வளனாரே, அடைக்கலம் தந்து ஆதரியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.